Hi friends, nama iniki Fariha Mathematics channel la 10th standard max exercise 2.8 la first 3 sums nama inda video la undu paaka porom. So ipa pathingana first sum la enna question kuduthirukanga na find the sum of first n terms of the gp nu solli kuduthirukanga. So rendu subdivision irukku. So inda sum eppadi podradhu nu solli paapom. Adukku munnadi inda sum ku use aara formula vandha enna appdi nu solli paakalam mele. Ipa pathingana இந்த எக்சர்சைஸ்ல வந்து SN உடைய ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருப்பாங்க அவங்களே டைரக்டா சோ அந்த ஃபார்முலா தான் நாம யூஸ் பண்ணுவோம் சோ அத என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து r ஐ பேஸ் பண்ணி தான் இந்த வந்து ஃபார்முலா வந்து நாம எழுதுவோம் இப்போ இதுதான் இந்த ஃபார்முலா r வந்து 1 க்கு ஈக்குவலா இல்லாத பட்சத்துல நாம இந்த ஃபார்முலா தான் SN க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா a r power n minus 1 divided by r minus 1 so இதுதான் அந்த ஃபார்முலா so இதான் யூஸ் பண்ணுவோம் இப்போ வாங்க நம்ம சம் போடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்ல ஆன்சர் பார்க்கலாம் நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து 5 minus 3 9 by 5 minus 27 by 25 சொல்லி கொடுத்திருக்காங்க so இதல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டம் வந்து அத தான் நம்ம a னு சொல்லி எடுத்துப்போம் a னா ஃபர்ஸ்ட் டம்னா அர்த்தம் அதுக்கு அப்புறம் r அப்படினா காமன் ரேஷியோ common ratio என்னன்னா second term divided by first term அப்ப -3 divided by 5 so -3 divided by 5 வந்து 1 விட கண்டிப்பா சின்ன நம்பர் தான் ஏன்னா நெகட்டிவ்ல இருக்குது பாத்தறே நெகட்டிவ்ல இருந்தாலே கண்டிப்பா 1 விட சின்ன நம்பர்னு சொல்லி நாம எழுதிடலாம் so இப்போ வந்து SN உடைய ஃபார்முலா வந்து நம்ம डायरेक्टली அப்ளை பண்ணப் போறோம் so இதுதான் ஃபார்முலா so இதல வந்து a உடைய வேல்யூ and r உடைய வேல்யூ அப்ளை பண்றோம் n உடைய வேல்யூ நமக்கு தெரியாது so a and r வந்து நம்ம அப்ளை பண்றோம் apply பண்ணிட்டு நமக்கு மேலே வந்து -3/5 ஹோல் பவர் n இருக்கு சோ அதனால நியூமரேட்டர் இந்த போஷன் வந்து நம்ம தடவே தேவையில்லை இந்த போஷனை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இது எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படி பாத்தீங்கன்னா 1 -2 இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து வருது சோ மைனஸ் அண்ட் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் சோ இந்த 5 வந்து நம்ம cross multiply பண்ணிக்கலாம் அப்போ 5 + 3 / 5 னு சொல்லி கிடைக்கும் சோ 5 + 3 வந்து 8/5 னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு சோ டிவைடுக்கு கீழ ஒரு டிவைட்ல 5 இருந்துச்சுனா இந்த 5 வந்து நியூமரேட்டர் தான் சோ இந்த நியூமரேட்டரோட வந்து இந்த இடத்துல வந்துரும் 5 5 = 25 இந்த 8 வந்து நம்ம வெளிய எடுத்துட்டு வந்துரும் சோ 25/8 னு சொல்லி வந்திருக்கு சோ அவ்வளவுதான் இந்த சம்ோட ஆன்சர் நெக்ஸ்ட் இப்ப செகண்ட் சம் பாப்போம் செகண்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கனா 256 64 16 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க எக்ஸெட்ரான் கொடுத்துட்டாங்க so இதுக்கு வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம் SN னோட வேல்யூ so first நமக்கு a ஓட வேல்யூ வந்து 256 அப்புறம் r ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா செகண்ட் டம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டம் அப்ப 64 டிவைடட் பை 256 வந்து 64 டேபிள கேன்சல் பண்ணும்போது 64 டிவைடட் பை 256 வந்து 64 டேபிள 1 டைம்ஸ் இது வந்து 4 டைம்ஸ் வரும் அப்ப 1/4 1/4 வந்து 1 விட கண்டிப்பா சின்ன நம்பர் தான் ஏன்னா 1/4 நீங்க திரும்ப டிவைட் பண்ணி பாருங்க சோ இந்த மாதிரி வரும் அப்ப 0 பாயிண்ட் நம்ம வச்சு தான் 0 பாயிண்ட் இது ஓகேவா 0 பாயிண்ட் னு வச்சு தான் நம்ம இடத்துல 0 கொடுத்துட்டு 2 டைம்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 2 டைம்ஸ் வந்து நமக்கு 8 னு வரும் பேலன்ஸ் 2 வரும் சோ அப்ப 0.2 வந்து கண்டிப்பா 1/4 னா 0.2 இந்த மாதிரி வரும் இப்போ இந்த 0.2 ன்றது 0 பாயிண்ட் னு வந்துட்டாலே இது வந்து 1 விட கண்டிப்பா சின்ன நம்பர் தான் சோ அத வச்சு நம்ம இது வந்து திரும்ப வந்து கண்டினியூ பண்ண தேவையில்லை சோ 0 பாயிண்ட் னு வந்துட்டாலே 1 விட சின்ன நம்பர் தான் சோ அத வச்சிட்டு நம்ம என்ன பண்ணா 1/4 இஸ் less than 1 னு சொல்லி எழுதிட்டோம் அதுக்கு அப்புறம் SN ஓட ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்றோம் a ஓட வேல்யூ and r ஓட வேல்யூ அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு மேல இருக்க நியூமரேட்டர் இந்த போஷனை வந்து நம்ம தடவே தேவையில்லை கீழ இருக்க இத மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் அதே மாதிரி 4 ஐ cross multiply கொடுக்குறோம் சோ அப்ப 4 - 1 whole divided by 4 னு வரும் 4 - 1 வந்து 3 சோ 3 டிவைடட் பை 4 னு கிடைக்கும் சோ இந்த 4 வந்து 256 ஓட மல்டிப்ளை பண்ணுவோம் ஏனா இது நியூமரேட்டரோட வேல்யூ இந்த 4 இப்போ இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1024 னு சொல்லி கிடைக்கும் டிவைடட் பை இந்த 3 நம்ம வெளியில எடுத்துட்டு வந்துறோம் சோ அதுதான் இந்த 3 நியூமரேட்டர்ல இருக்கதை நம்ம தொடவே இல்ல சோ இது அப்படியே தான் வச்சிருக்கோம் சோ அவ்வளவுதான் இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம செகண்ட் சம் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் 6 டேர்முடைய சம் கேட்டிருக்காங்க சம்னா ப்ளஸ் முதல் 6 டேர்மை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இங்கே நம்மளுக்கு முதல்ல 3 டேர்ம் இருக்குது பேலன்ஸ் 3 டேர்மே கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து அது பண்ண முடியும் ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி இப்போ 3 டேர்ம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஈஸி தான் பட் ஆனால் இதை ஃபார்முலா வைஸில் எப்படி போடுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம வந்து கிவன் ஜிபி இஸ் கொடுத்துருக்க ஜிபி என்னது நம்மளுக்கு 5 15 45 எக்ஸெட்ரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம் வந்து ஏன்னு எடுத்திருக்கோம் ஆர் வந்து 15 / 5 வந்து 3 ஸோ அதான் ஆறு ஆர் வந்து 1 விட நம்மளுக்கு பெருசாக இருக்குது ஸோ பெருசாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அதே ஃபார்முலா தான் ஸோ இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப்பு
இப்போ நம்ம எஸ்என்னுக்கு ஃபார்முலா எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் ஏவோட வேல்யூம் ஆரோட வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இதில் தெரியும். ஸோ என்னோட வேல்யூ என்ன, அப் டு சிக்ஸ் டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆறு டேர்மை தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னோட வேல்யூம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ என்னோட வேல்யூம் சப்ஸ்டியூட், ஏன்னா எத்தனை டேர்ம் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை சம் பண்ண முடியும். அப்போ தான் அதோடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க மொத்தமாக ஆறு டேர்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ எப்பவுமே முன்னாடி பார்த்த ரெண்டு சம்க்கும் நம்ம வந்து என் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். இந்த சம்மில் என் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ எஸ் என் இருக்க இடத்துல சிக்ஸ் போட்டோம். அதே மாதிரி ஆர் பவர் என் இருக்க இடத்துல ஆரோட வேல்யூ த்ரீ, ஸோ என் வந்து சிக்ஸ்ன்னு சொல்லி அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஏவையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 3-1 வந்து 2 சொல்லி நம்ம எழுதிட்டோம் வெளியே. 3 பவர் 6 வந்து 729 வரும். -1 வந்து 728 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கேன்சல் பண்ண போகிறோம். 2 728 கேன்சல் பண்ணும்போது 364 கிடைக்கும். 5 × 364 வந்து 1820. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ நம்ம தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம்மில் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபி. ஸோ இதில் வந்து முதல் டேர்மை கண்டுபிடிக்கணும், அதாவது ஏவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காமன் ரேஷியோ வந்து 5 சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேர்ம்ஸோடைய வேல்யூவையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. போன வாட்டி நம்மளுக்கு சம் ஆஃப் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ் என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது எஸ் சிக்ஸோடைய வேல்யூவை டைரெக்டாக இங்கே கொடுத்துட்டாங்க. ஆறும் கொடுத்துட்டாங்க. ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ போன சம்மில் அப்ளை பண்ண மாதிரி தான். பட் ஆனால் எஸ்ஏ சிக்ஸுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல 4 6 8 7 2 நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏவோட வேல்யூ மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல காலியாக இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூவும் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டு ஏவை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ ஸ்டெப்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு R is equal to 5, எஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 6 8 7 2 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏவை தவிர மித்த எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஆர் தெரியும், என் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி எஸ் இந்த இடத்துல எப்படி எழுதுவோம், எஸ் சிக்ஸ்ன்னு வரும். எஸ் சிக்ஸோட வேல்யூ, ஸோ இதனுடைய வேல்யூ என்னது, 4 6 8 7 2. எஸ் சிக்ஸ் சிக்ஸோட வேல்யூ நம்ம இந்த சைடு எழுதியிருக்கோம். ஓகேவா? ரைட் சைடு எழுதியிருக்கோம். ஏன்னா லெஃப்ட் சைடில் ஏவை வச்சுக்கிட்டால் நம்ம வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம அந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு மல்டிப்ளை அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அதனால் மல்டிப்ளிகேஷன் அப்படியே வச்சுட்டு 5 பவர் 6 - 1 வந்து நம்மளுக்கு 5 பவர் 6 5 × 5 × 5 × 5 சொல்லிட்டு நம்ம 6 times போட்டுட்டு அந்த ஆன்சர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 15624 சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு டிவைடில் வரும். ஸோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல எழுதியிருக்காங்க டிவைடில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ கேன்சல் பண்ணலாம். 15624 இது வந்து 3 times நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. 4 6 8 7 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 × 4 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 3 4 வந்து நம்மளுக்கு 12. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சரு. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏவோட ஆன்சரும் கூட. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மில். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.